விருதுநகர் நகராட்சியில் சுமார் 400,000 மதிப்பில் மின் மோட்டாருடன் அமைந்த சின்டெக்ஸ் தொட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார். விருதுநகர் நகராட்சி 34வது வார்டு பாத்திமா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டம் நிதியில் சுமார் 400,000 மதிப்பிலாக அமைக்கப்பட்ட 2 மின் மோட்டாருடன் இணைந்த சின்டெக்ஸ் தொட்டினை 34வது வார்டு நகர மன்ற உறுப்பினர் திருமதி மஞ்சுளா வேலுமுத்து தலைமையில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் பிரமுகர் வேலுமுத்து, நகரத் தலைவர் நாகேந்திரன், சிவஞானபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கலா நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஆராய வேண்டும், இது வறண்ட பூமி, ஆனால் பிரச்சனைகள் தண்ணீர் பிரச்சனை, கோடை காலத்தில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனையையும் நாம் தொடர்ந்து சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். வருமானம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். விருதுநகருடைய நகராட்சியினுடைய வருமானம் ஏறக்குறைய பட்ஜெட்டட் அமௌண்ட்டுங்கிறது ஒரு 8-7 கோடி ரூபாய் வரை ஆண்டுக்கு வருகிறது. ஆனால் அதனுடைய செலவினங்கள் என்பது